கடுமையான பயிற்சிகளால் செதுக்கப்பட்டவர்கள். காட்டுக்குள் குறிவைத்து வேட்டையாடுவோம். கலவரங்களிலிருந்து மலேசியாவை மீட்க வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கம். காட்டுல தோட்டாக்கு எந்த திசையிலிருந்து வருதுன்னே தெரியாது. கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகள் எந்த வகையிலும் எப்படியும் தாக்கலாம். எதிரிகளை துணிவோடு தாக்குதல் நடத்தி கொள்வோம். கொரில்லா யுத்தம் சாதாரணமானது அல்ல. Devoted to their duty now. உயிரை பணயம் வைக்கும் களம். கொல்ல வேண்டும் அல்லது கொல்லப்பட வேண்டும். கம்யூனிஸ்ட் கிளர்ச்சிக்காரர்களை ஒடுக்க தோற்றுவிக்கப்பட்ட சிறப்பு அதிரடிப்படை. சிறிய எண்ணிக்கையில் இருந்தாலும் பலம் பொருந்தியது. அவர்கள்தான் மின்னல் படை வீரர்கள் V-69. கம்யூனிஸ்ட் பயங்கரவாதம் குறித்தும் அவர்களோட நடவடிக்கைகள் குறித்தும் ஆராய்ந்து அதை முறியடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் சிறப்பு படையில் நுழைவதற்கான தகுதிகள் மிகவும் கடினமானவை. சிறந்த வீரர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவர். 200 பேரில் 54 பேர் மட்டுமே இந்த சிறப்பு படைக்கு தேர்வு பெற்றனர். என்னோட சேர்த்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்தம் 54 பயிற்சியாளர்கள் பேராக் ஃபார்ட் கீமா பயிற்சி முகாமுக்கு அனுப்பப்பட்டோம். அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் நுட்பமான போர் பயிற்சி பெற அப்போது இருந்த SAS எனப்படும் பிரிட்டிஷ் சிறப்பு விமானப்படை பிரிவின் அபாயகரமான பயிற்சிகளும் இவர்களுக்கு வழங்கப்பட்டன. I was a training officer in... நான் இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் பயிற்சியாளராக இருந்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு பயிற்சியை பார்த்ததில்லை. அதுல உண்மையான துப்பாக்கி தொட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டன. 3 மாதங்கள் மேற்கொள்ளப்பட்ட அந்த பயிற்சிக்கு பிறகு 54 பேரில் 36 வீரர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு V-69 சிறப்பு படை உருவானது. அந்த கடுமையான பயிற்சியை மேற்கொண்ட 54 பேர்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட 36 பேரை வச்சுதான் V-69 உருவாக்கப்பட்டுச்சு. அதன் முதல் தளபதியாகவும் நான் நியமிக்கப்பட்டேன். பல சாதனைகளையும் புரிந்து சவால்களை வென்று நாட்டிற்கு பாதுகாப்பு அரணாக விளங்கிய V-69 படை தளபதியாக விளங்கிய நவரத்னம் யார்? இவர் கடந்து வந்த பாதைகள் எப்பேற்பட்டது? 1933 ஆண்டு அப்பாதுரை திலகவதி தம்பதியருக்கு 2வது மகனாக பிறந்தவர்தான் நவரத்னம். இவரது தந்தை மருத்துவ உதவியாளராக பணியாற்றினார். எங்க வீடு எங்க அப்பா வேலை செய்த ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே தான் இருந்தது. எங்க அம்மா ஒரு இல்லத்தரசி, எங்களை பார்த்துக்கிறது தான் அவங்க வேலை. எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கை. 2 உடன்பிறப்புகளை கொண்ட நவரத்னம் குடும்ப சூழ்நிலை காரணமாக இளம் வயதில் பகட்டான ஆடம்பர வாழ்க்கையை வாழ முடியாவிட்டாலும் கல்வியை கற்க எவ்வித தடையும் இருக்கவில்லை. இவரது பெற்றோர் சிறந்த கல்வியை பிள்ளைகளுக்கு வழங்கினர். கஷ்டத்துல இருந்தோம். எங்க அப்பாவோட வருமானம் அப்பெல்லாம் ரொம்ப குறைவுதான். எங்க அம்மாவும் வேலை செய்யல. கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில தான் வளர்ந்தோம். பினாங் ஹட்சின் பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை பயின்று பினாங் ஃப்ரீ ஸ்கூலில் தனது இடைநிலை கல்வியை தொடர்ந்தார். என்னோட ஆரம்ப கால பள்ளி வாழ்க்கை நிறைய நண்பர்களும் அவங்களோட சேர்ந்து அதிகமாக போட்டி விளையாட்டுல கலந்துகிறதுமாவே இருந்தது. கிரிக்கெட் ஹாக்கி விளையாடுவதில் ஆர்வம் மிகுந்த நவரத்னம் விளையாட்டிலும் முத்திரை பதித்தார். நான் படிவு 3 படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பினாங் மாநிலத்துக்காகவும் விளையாட ஆரம்பிச்சேன். விளையாட்டு அணியோட வெளியில போறதுக்கான சந்தர்ப்பம் அடிக்கடி ஏற்படும். நிறைய பரிசுகளும் ஜெயிச்சேன். அது மட்டும் இல்லாம இது மாதிரி போட்டிகளுக்கு போகும்போது பலரை சந்திக்கிற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. பிறரை போன்று சராசரியாக
பிரச்சனைகள் ஏதும் இல்லாத ஒரு தொழிலில்தான் இவரது ஆரம்பகால வாழ்க்கை பயணம் தொடங்கியது. தனது பள்ளிப்படிப்பை முடித்த நவரத்னம் தனியார் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றினார். I was teaching there for about 6 ஆறு மாதங்கள் அந்த பள்ளியில படிச்சு கொடுத்தேன். அதுக்கு இடையில தான் போலீஸ் வேலைக்கு எழுதி போட்டேன். 1955 ஆண்டில் அப்போதைய அரசமலாய் போலீஸ் படையில் பயிற்சி போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு மனு செய்தார் நவரத்னம். எனக்கு எப்போதும் குற்றங்கள் தொடர்பான செய்திகளை படிக்க பிடிக்கும். போலீஸ் அந்த குற்றத்தை எப்படி கையாள்றாங்க, எப்படி தீர்வு காண்றாங்கன்ற விஷயங்களை ஆராய பிடிக்கும். எனக்கு போலீஸ் துறையில் ஆர்வம் ஏற்பட இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. கிரிக்கெட் விளையாட்டிலான ஆர்வமும் சேர்ந்து போலீஸ் துறைக்கு மனு செய்ய அவரை மேலும் தூண்டியது. காரணம், போலீஸ் குழுவிலும் இணைந்து கிரிக்கெட் விளையாடலாம் என்கிற ஆசை மற்றும் விளையாட்டின் மீது கொண்ட ஆற்றல் இரண்டும் நேர்முக தேர்வில் அவர் வெற்றி பெற முக்கிய காரணமாகவும் விளங்கியது. இதற்கிடையில் போலீஸ் துறையில் தேர்வான மகிழ்ச்சி ஒரு புறம் இருக்க, அதை எப்படி தந்தையிடம் சொல்வது, பெற்றோரின் சம்மதம் கிடைக்குமா என்கிற தயக்கமும் இவரிடம் இருந்தது. வேலைக்கு சேர்வதற்கான 2 நாளைக்கு முன்னுக்கு தான் என் அப்பா கிட்ட கோலாலம்பூர்ல எனக்கு போலீஸ்ல வேலை கிடைச்சிருக்குன்ற விஷயத்தையே சொன்னேன். அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்ன போக கூடாதுன்னு தடுத்தாரு. ஆனா நான் என் முடிவை மாத்திக்கல. பள்ளி ஆசிரியராக மட்டும் தன்னால் இருக்க முடியாது, நாட்டுக்காக ஏதாவது சாதிக்க வேண்டும் என்கிற வேட்கை இவரது ஒவ்வொரு செயலிலும் இருந்து கொண்டே இருக்க, பின்பு அவரது பெற்றோரும் அரைமனதாக ஒப்புக்கொள்ளவே செய்தனர். குவாலலம்பூர் ஜலான் சுமாராக்கில் இப்போது உள்ள போலீஸ் பயிற்சி பள்ளியாக இருக்கும் அன்றைய டிப்போவில் 6 மாதம் கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டார். பயிற்சிக்கு பிறகு ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸராக நவரத்னத்திற்கு கிடைத்த முதல் போஸ்டிங்கே அனைவருக்கும் மிரட்டலாகவும் சவாலாகவும் அமைந்த இடம். ஹேவிங் பாஸ் அவுட் போலீஸ் பயிற்சி பள்ளிக்கு அப்புறம் எனக்கு பஹாங் குவாலலம்பூர்ல பணிபுரிய போஸ்டிங் கிடைச்சது. பஹாங் மாநிலத்தில் கம்யூனிஸ்டுகள் உச்சம் பெற்றிருந்த அந்த காலகட்டத்தில் பஹாங் மாநில பயிற்சி இன்ஸ்பெக்டராக சென்று பிறகு குவாலலம்பூர் சிறப்பு போலீஸ் படையில் 2 ஆண்டுகள் பணிபுரிந்தார். அதன் பின்னர் 1958 தொடங்கி 1961 வரை இரகசிய போலீஸ் பிரிவின் குற்றப்புலனாய்வு அதிகாரியாக இருந்து குற்றங்கள் தொடர்பான நீதிமன்ற வழக்கு பணியிலும் மற்றும் நிர்வாக பணிகளிலும் கவனம் செலுத்தி வந்தார். இவரின் திறமைகள், துணிச்சல் மிகுந்த சாதுரியம் உயர் அதிகாரிகளுக்கு இவரின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தியது. தத்தோ நவரத்னம் போலீஸ் துறையில் இருக்கும் போது எப்போதும் வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. கடுமையான உழைப்பாளி. அவர்கிட்ட அலட்சியம் சோர்வு என்பதே பார்க்க முடியாது. ரொம்ப டெடிக்கேட்டடா இருப்பாரு. ஒரு ஆப்ரேஷன் நடக்குதா வெளியே அங்கே இருப்பாரு. அவர் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் உள்ளுக்கு போயிட்டு ஆப்ரேஷன் அவரை சொந்தமாக கான்டாக்ட் பண்ணுறா கூட தான் அவர் ஈ லைக்ஸ் டு கோயின். பணிகளுக்கு மத்தியில் புயல் வேகத்தில் சுழன்று கொண்டிருந்த நவரத்னம் வாழ்க்கையில் தென்றலாய் வந்தவர்தான் திருமதி அம்புஜம் நவரத்னம். விடுமுறைக்கு நான் பினாங் போன போது எங்கள் அப்பா எனக்காக ஒரு பொண்ணை அலோஸ்தாரில் பார்த்து வச்சிருந்தாரு. அவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. எனக்கு வந்து முதல்ல வந்து இன்ஸ்பெக்டரை கல்யாணமே பண்ண மாட்டேன்ட்டேன். போலீஸ்காரங்களே எனக்கு வானான்னு சொன்னேன். ஏன்னாக்கா அந்த காலத்தில் கம்யூனிஸ்டில் எங்களோட ஃப்ரெண்டோட பிரதரை விட்டு அந்த கம்யூனிஸ்ட்காரனுங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவக்கான என்ன சாவடிச்சு அந்த பிரேதம் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சுடா. ஸோ ஆக்சுவலி எனக்கு வானாங்க, எனக்கு இந்த என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டரே வானான்னு சொல்லிட்டேன். இப்படியெல்லாம் மறுப்பு தெரிவித்த அம்புஜம் என்கின்ற அந்த பெண்ணின் மனம் மாறியது எப்படி? அங்கிள் அழகாக இருப்பாங்க, அப்போ ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஒரு ஆக்டர் மாதிரி இருப்பாங்க. அதனால மேபிலாம் நானும் ஆசைப்பட்டு பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன். இவங்க தான் என்னோட மனைவின்னு என் அப்பா அம்மா கிட்ட கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லிட்டேன். திருமணத்திற்கு பிறகாவது அவரை ஒரே இடத்தில் கட்டி போட முடிந்ததா? முடிந்திருந்தால் தானே ஆச்சரியம். அப்புறம் கல்யாணம் பண்ணி என் மா வந்து ஒன் ஃபர்ஸ்ட் பர்த்டே
அதை விட அவ்வளோ நல்லா கொண்டாட முடியல. ஏன்னா அவர் இங்கே ஜோஹர் மாற்றியாச்சு. இப்படியே தான் வந்து எங்கள் வாழ்க்கை என்ன. அப்புறம் ஜோஹர்லேயே இருந்து அப்புறம் ஈப்போக்கு வந்தாங்க. ஈப்போக்கு வந்து அப்புறம் அவங்க வந்து 10 மாதம் சிராவுக்கு போயிட்டாங்க. அப்புறம் நான் வந்து அம்மா எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் அவங்க வந்ததும் அப்புறம் குரோவுக்கு போனோம். அப்புறம் குரோவிலேருந்து எத்தனை இடம் நாங்கள் மாறி 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 இந்த மாதிரி ஏன்னா அப்புறம் 2வது மகனும் வந்து பிறந்தார். 1966 பதவி உயர்வோடு குரோவிற்கு மாற்றலானார். அதன் பிறகு 1967 குரோவில் உள்ள அனைத்து போலீஸ் பயிற்சி பள்ளிகளும் இப்போ உலுகிந்தாவுக்கு மாற்றப்பட்டன. உலுகிந்தாவில் நாடெங்கும் உள்ள ஏஎஸ்பி போலீஸ் அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுக்கிற பயிற்றுனராக நான் இருந்தேன். உலுகிந்தாவிலிருந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் கேம்ப்ல கேம்ப்னால் எல்லாம் ரொம்ப ஃபேமிலி மாதிரி இருந்தாலும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நான் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப என் கிளாஸ்மேட்ஸ்லாம் அங்கே நிறையா இருக்காங்கன்ட்டு. அப்புறம் தான் இவங்க 69 போனாங்க. அப்போ தான் எங்கள் கவலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிச்சு. 1969 தான் அவரது போர் வீர வாழ்க்கை வரலாற்றில் மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்க திருப்பு முனையாக கம்யூனிச பயங்கரவாதிகளை துடைத்தொழிப்பதற்காகவே தோற்றுவிக்கப்பட்ட VAT-69 எனும் சிறப்பு அதிரடி மின்னல் படை பிரிவுக்கு தலைமை தாங்கும் தளபதிகளில் ஒருவராக இவர் மாறினார். சிறந்த திட்டமிடம் ஆற்றல் படைத்தவர். காட்டில் எங்களுக்கு கிடைத்த வெற்றியெல்லாம் அவரோட முயற்சினாலையும் அவரோட திட்டங்களால தான். கம்யூனிஸ்டுகளின் கொட்டம் உச்சத்தில் இருந்த அந்த நேரத்தில் இந்த அதிரடி போர்ப்படையை உருவாக்கி அதற்கு தலைமை தாங்கி வீர போராட்டம் நடத்திய தளபதி நவரத்னம் கம்யூனிஸ்டுகளுக்கு சிம்ம சொப்பனமாகவும் விளங்கினார். VAT-69 படையை தோற்றுவித்தவுடன் எங்களின் முதல் இலக்கே தாய்லாந்து எல்லையிலிருந்து வரும் கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளை அடையாளம் காண்பது. கம்யூனிச தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் அவர்களது திட்டங்களை முறியடிக்கவும் பல யுக்திகளை கையாண்டார் நவரத்னம். எங்களோட முதல் தாக்குதல் நடந்தது ஆயர்கலாவில் தான். அங்கே தான் நாங்கள் முதல் கம்யூனிஸ்டை கொன்றோம். கம்யூனிஸ்ட் கிளர்ச்சிக்காரர்கள் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருள்களை எடுத்துக்கொண்டு அயர்காலா எனும் இடத்திற்கு செல்வதாக தகவல் வரவே நவரத்னம் தனது படையோடு காட்டுக்குள் புகுந்து 12 அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டார். இறுதியாக 13வது நாளில் VAT-69 கம்யூனிஸ்ட் முகாமையே முற்றுகையிட்டது. நவரத்னத்தின் தலைமையில் VAT-69 மேற்கொண்ட முதல் நடவடிக்கையே வெற்றியடைந்தது. கம்யூனிஸ்ட் பயங்கரவாதியை கொன்று அவர்கள் உணவை பதுக்கி வைத்திருந்த இடத்தையும் கண்டுபிடித்து அவர்களின் நடமாட்ட குறிப்புகளையும் கண்டறிந்தனர். அந்த தாக்குதலுக்கு பிறகுதான் எங்க படையின் உத்வேகம் அதிகரித்தது. நாங்க குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் தொடர்ந்து எங்களால் இன்னும் அதிகமான கம்யூனிச பிடிக்க முடியும்ன்ற நம்பிக்கை பிறந்தது. நாங்க இன்னும் விவேகமா செயல்பட்டோம். அடுக்கடுக்காக பல வெற்றிகள் குவிந்தாலும் நவரத்னத்தின் மனைவி மட்டும் எப்போதும் இவரை பற்றிய கவலையிலேயே இருந்தார். நான் அவட சொன்னேன், ஏன் நீங்கள் காட்டுக்கெலாம் போகிறீங்க, நீங்கள் எங்கேருந்து வந்து செய்யலாமல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு. இல்லை இல்லை, என் மனசு என்னோட மேன்லாம் உழுக்கிருக்காங்க, அவங்க உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம், அவங்கள நான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. அப்போ வந்து எனக்கு அவங்க விட்டுட்டு போகும்போது ரொம்ப கவலையாக இருக்கும். அவங்க இப்போ உயிரோடு போகிறாங்க, திருப்பி உயிரோடு வராங்களா என்னான்ட்டுன்னா ஏன்னா எவ்வளோ கேள்விப்படுவோம். இந்த மாதிரி ஏன்னா பாம்பு அடித்து செத்து போயிட்டாங்க, கம்யூனிஸ்ட்காரங்க சுட்டுட்டானுங்க அப்படி இப்படின்ட்டு. ஒருத்தரும் எனக்கு வந்து ரொம்ப ஏன்னா ஃபோன் கால் வந்தாலும் வந்து நிம்மதியாகவே இருக்காது, திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். போகும்போதெல்லாம் அவங்க உணர்ச்சியை பார்க்கும்போது அவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் மனசில் எவ்வளோ பயத்தோடு இருந்திருப்பாங்கன்றது நினைக்கும் பொழுது இன்றைக்கும் அது. ஏன்னா எங்கிட்டலாம் அவர் பேசுகிறதே கிடையாது, சொல்ல மாட்டார். திரும்பி வந்துட்டார்னா காட்டை விட்டு வீட்டுக்கு வந்துட்டார்னா அந்த 4 நாள் 5 நாள் ஒரு 10 நாள் இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பார், பேசுவார், பிள்ளைங்களோட பழகுவார், எங்கிட்டலாம் நல்லா பழகுவார். ஆனால் எந்த விஷயத்தையும் அவர் கறக்க மாட்டார். காட்டில் வருவார், ஒரு பிஸ்டல் அல்லது ஒரு M16 வச்சுட்டு வருவார். வேலை முடிஞ்சு மறுநாள் காலையில் போயிடுவார். டிரைவர் வருவான், காலையில் 7 மணிக்கு போவார். வி டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ஸ் அண்டில் நைட் வந்துடுவார். அது போனால் ஒரு 2 வாரம் அல்லே தெரியாது எங்கே போகிறாருன்னு.
கம்யூனிஸ்ட் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு மறுட்டலாக விளங்கிய நவரத்னத்தை பழிதீர்க்க எண்ணிய கம்யூனிஸ்ட் ஒரு நாள் காட்டில் அப்போ நான் தனியாக பேஸ்க்கு போட்டில் போய்கிட்டு இருந்தேன். எனக்கே தெரியாமல் சில கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகள் என்னை தாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் நான் போகும்போது அவங்க என்னை ஒன்றும் பண்ணலை. ஏன்னா போட் திரும்பும்போது என் கூட மற்ற வீரர்களும் இருப்பாங்க, அந்த நேரத்தில் ஒரேடியாக தாக்குதல் நடத்தலான்னு நினச்சி என்னை விட்டுருக்காங்க. மறுநாள் 5 போலீஸ் வீரர்களோட அதே போட் திரும்பும்போது பயங்கர தாக்குதல் நடந்தது. ஏறக்குறைய 37 கம்யூனிஸ்ட்காரர்கள் நம்ம 5 வீரர்களால் சமாளிக்க முடியல. அவர்களை பிடிச்சி சித்திரவதை செஞ்சாங்க. ஒருத்தரை அப்படியே போட்டோட சேர்த்து கட்டி தண்ணியில் கவுத்துட்டாங்க. நான் அங்கே போய் பார்க்கும்போது ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. கம்யூனிஸ்டின் அந்த தாக்குதலில் நவரத்னம் இறந்து விட்டார் என்றே அனைவரும் நினைத்தனர். ஆனால் அவர் அந்த போட்டை தவறவிட்டது பிறகு தெரியவர இந்த செய்தி அவரின் மனைவிக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இவங்க பாஸ் பண்ணாட்டி அப்படியே அந்த வீட்டுக்கு சரி என்ன என்ன தினத்துக்கு வந்துருக்குது ஏன் அப்படியே படப்படன்னு அவளுக்கு வந்தா வேண்டி ஐயோ நீ போய் சாமியை கும்பிடு இல்லை அப்படின்னா என்ன என்னன்னு கேட்டேன். இல்லை அப்படின்னா உன் புருஷன் நேரம் வந்து அந்த கப்பலில் வந்து அவரை பாம்பு வச்சு வெடித்தாங்க நல்ல வேலை உன் புருஷன் அந்த கப்பலில் இல்லை அவர் திரும்பி போகல திரும்பி போயிருந்தால் அந்த கப்பலோடு அவர் போயிருப்பாரு அவர் எப்படி இருக்கும் எனக்கு இந்த மாதிரி கதைலாம் மனசு சல்லையாக போயிடுச்சுல எனக்கு என்ன செய்ய போகிறனும் இந்த மாதிரிலாம் ஆபத்தான வேலையாக இருக்கு. நவரத்னம் தன் உயிரை விடவும் கடமையை தான் முக்கியமாக கருதினார். நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் அமைதிக்காகவும் தொடர்ந்து பல திட்டங்களை தீட்டி வெற்றியும் கண்டார். Since the formation of VAT 69 துவங்கியதிலிருந்து வெற்றிகரமாக 34 கம்யூனிஸ்ட்களை கொன்று 44 கம்யூனிஸ்ட்களை கைது செய்திருக்கோம். இது வந்து எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் சின்லாம் கம்யூனிஸ்ட் கும்பல்லேருந்து 12 பேரும் சின் ஃபாங் கம்யூனிஸ்ட் கும்பல்லேருந்து 13 பேரையும் உயிரோடு பிடிச்சோம். துடிப்பு, வேகம், ஆற்றல் நிறைந்த நவரத்னம் தன் திறமைக்கு தீனியாய் வளர்த்து பலப்படுத்திய VAT 69 படையை விட்டு செல்லும் நிலையும் ஒரு நாள் அவருக்கு ஏற்பட்டது. த டைம் கேம் அவர் வந்து ஒரு யூனிட் 69 யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்குவாட்ரன் ஆக்கினது எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு பேபியை வந்து நல்லா பிக் அடவுண்ட் கொண்டு வந்து ஸ்டேஜில் வந்து அவர் விட்டுட்டு போகிறது வந்து ரொம்ப வெரி ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் பாருங்கள். இருந்தாலும் அவர் நன்மைக்கு வந்து ப்ரொமோஷனுக்காக போகிறாரு பாருங்கள். ஸோ இ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணார் இ லெஃப்ட் இன் 1983 அண்ட் நான் மிஸ்டேக்கன் யூடிகே எடுத்தார். So he was promoted and he became the commanding officer of UTK. It was... VAT 69 படையை விட்டு போகிறது எனக்கு ஒரு சோகமான தருணமாக இருந்தாலும் என்ன ஒரு மகிழ்ச்சினா எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்பையும் நான் சரியாக செஞ்சுருக்கேன்னு என்னோட உயர் அதிகாரிகள் கொடுத்த பாராட்டு தான். ஆனால் நவரத்னம் VAT 69 படையை விட்டு செல்வதற்கு முன்பாக அவர் சந்தித்த சோதனைகளுக்கெல்லாம் மாபெரும் வெற்றியாக கிடைத்ததுதான் அந்த கையெழுத்து உடன்படிக்கை. மலேசிய அரசாங்கத்திற்கும் மலாயா கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் இடையில இனி எந்த ஒரு தாக்குதலும் நடைபெறாது என்கிற கையெழுத்து உடன்படிக்கை தாய்லாந்து அரசின் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டது. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது. இத்தனை வருஷம் நான் பாடுபட்டது வீண் போகல. எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நான் VAT 69 விட்டு போகும்போது இது நிறைவேற்றப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். உதவி போலீஸ் கமிஷனராக பதவி உயர்வு பெற்று UTK எனும் போலீஸ் சிறப்பு பிரிவுக்கு மாற்றலான நவரத்னம் அங்கேயும் தான் பெற்ற அனுபவங்களை கொண்டு புதிய திறன்களை அறிமுகப்படுத்தினார். சர்ச்சைக்குரிய பாலிங், கடா முமாலி சம்பவம், குவாந்தான் சிறைச்சாலையில் நிகழ்ந்த பிணை நாடகம் இப்படி பல பிரச்சனைகளுக்கு மிக சாதுரியமாக தீர்வு கண்டார். அதில் குறிப்பாக 1986 ஆண்டு புடு சிறைச்சாலையில் கிமிச்வா என்கிற கைதியோடு சேர்ந்து 6 கைதிகள் சிகிச்சை அளிக்க சென்ற ஒரு பல் மருத்துவரையும் அவரது உதவியாளரையும் பிணையாக பிடித்து வைத்து கொண்டு நாட்டை விட்டு தாங்கள் வெளியேறுவதற்காக ஒரு ஹெலிகாப்டர் வேண்டும் என கட்டளையிட்டனர்.
இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் பொறுப்பேற்றிருந்தது யூடிகே. அதே சமயம் சிறைச்சாலைக்குள் எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்த கூடாது என்கிற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருந்ததால் வேறு விதமாக இந்த பிரச்சனையை கையாள திட்டமிட்டனர். சிறைக்குள்ள எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டதால நாங்கள் என்ன செஞ்சோன்னா 2.5 மீட்டர் நீளமுள்ள ரோத்தானை கொண்டு எப்படி தாக்குதல் நடத்தலான்னு பயிற்சி பண்ணோம். சிறைச்சாலையில் மின்சார தடையை ஏற்படுத்தி அந்த இடத்தையே இருளாக்கி பிணையாக வைக்கப்பட்டிருந்த மருத்துவரையும் அவரது உதவியாளரையும் பாதுகாப்பாக மீட்டு அந்த 6 கைதிகளையும் சாதுரியமாக தங்களின் பிணை நாடகத்திலிருந்து பின்வாங்க செய்தார் நவரத்னம். சிறைக்குள்ள எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம அந்த 6 கைதிகளையும் பிடிச்சிட்டோம். இது யூடிகேவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. எவ்வித ஆயுதமுமின்றி மருத்துவரை மீட்க நவரத்னம் கையாண்ட முறை அனைவராலும் பேசப்பட்டது. இந்த நடவடிக்கைக்காக நாங்க செயல்படுத்திய திட்டம் குறித்து முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீருக்கு நான் விளக்கம் அளித்த போது அவர் என்னை வெகுவாக பாராட்டினார். சூறாவளி போன்ற வேகமும் விவேகமும் பரபரப்பும் சவாலுமாய் இருந்த அவரது வாழ்க்கையில் 1988 சோகமான ஆண்டாக வந்தது அவரது பதவி ஓய்வு. ஜூலை 1988 போலீஸ் உதவி கமிஷனராக நான் பதவி ஓய்வு பெற்றேன். அது எனக்கு சோகமான நாளாக அமைந்தது. 9 நவமணிகள் சேர்ந்ததுதான் நவரத்னம். அந்த பெயருக்கு ஏற்றாற்போல எண்ணற்ற பதவிகளில் வீரத்திலகராய் திகழ்ந்து அனுபவங்களின் வார்ப்பிடமாகி உதவி போலீஸ் கமிஷனர் வரை உயர்ந்து நம் சமுதாயத்திற்கே பெருமை தேடி தந்த வாழும் வரலாற்று வீரரான இவரின் தாரக மந்திரம், கடமையை செய், பலனை எதிர்பாராதே. நான் செஞ்சதெல்லாம் நாட்டுக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் தான் இருந்தது. நிறைய தியாகங்கள் செஞ்சேன். சுயநலம் இல்லாம நாட்டுக்காக மட்டும்தான் போராடினேன். நான் செய்கிற வேலைக்கு நான் எதுவும் எதிர்பார்த்து செய்யலை. என் கடமையை நான் செய்கிறேன், இந்த நாட்டை காப்பாற்றணும், இந்த நாட்டுக்காக நான் எதுவும் செய்கிறேன், நான் ஒன்றும் எதிர்பார்த்து நான் ஒன்றும் செய்யலை. ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க, மற்றவங்களாம் வந்து எதிர்பார்த்து தான் வேலை செய்கிறாங்க. இல்லை இல்லை, அதை பற்றி என்ன, எனக்கு மற்றவங்களை பற்றி கவலை இல்லை. என்னோட கேரக்டர் இந்த மாதிரி, நான் வந்து ஒன்றும் எதிர்பார்த்துட்டு செய்யலை. 32 போலீஸ் துறையில் இவர் ஆற்றிய சேவைகளையும் சாதனைகளையும் தியாகங்களையும் வெற்றிகளையும் வெளிச்சம் போட்டு பறைசாற்ற விரும்பாத நவரத்னம் சொல் வீரராக அல்லாமல் செயல் வீரராகவே வாழ்ந்தவர். கடைசி வரைக்கும் அவர் நியூஸ் பேப்பர் டிவி ஒன்றும் உரையாடல் கொடுத்ததில்லை. ரிட்டையர்மெண்ட்ஸ் ஒரு வாரம் ரிட்டையர் பண்ணி நியூ ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸில் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் என்னை கூப்பிட்டாரு. இவரை பார்க்குறதே கஷ்டம், இது வரைக்கும் பேச்சு வார்த்தை ஒன்றும் கொடுத்ததில்லை, இன்டர்வியூ கொடுத்ததில்லை, கேன் அரேஞ்ச் ஃபார் அ இன்டர்வியூன்னு. அப்போ தான் நான் நம்ம கிணறால் இருந்தோம். ஒரு நாள் அவரை கூப்பிட்டு, அண்ணனை கூப்பிட்டு, என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு, அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய இன்டர்வியூ, பிக் ஆர்டிக்கல் இந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸில், மேன் ஆஃப் பெட் 69 ஃபேம் கால்ஸ் இட் அ டே. நவரத்னத்தின் விலைமதிப்பற்ற அனுபவங்கள் மறைந்தும் மறந்தும் விடக்கூடாது என்பதற்காகவும் வருங்காலத்தில் அது வழிகாட்டியாக அமைந்திட வேண்டும் என்பதற்காகவும் வெட் 69 அவர் கடந்து வந்த பாதைகளை ஒரு புத்தக வடிவில் எழுத சொல்லி கேட்டுக்கொள்ளப்பட்டார். ரிட்டையர் பண்ணதான் அந்த புக் எழுதினார். பதவி ஓய்வு பெற்ற போதிலும் போலீஸ் துறையில் அவருக்கென ஒரு தனியிடமும் மதிப்பும் இன்று வரை தொடர்கிறது. அது நான் சொல்ல முடியும். எங்கே பண்ணாலும் ஓ 69 அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா ரொம்ப அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து மரியாதை கொடுத்து அப்படி இருக்காங்களே இன்ன வரைக்கும். ஐ கேன் டெல் தட் அவர் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்.
டாய்லெட் போனா கூட மேப்போட தான் போவாரு. அந்த அளவுக்கு வேலை தான் அவருக்கு முக்கியம். அவர் நாட்டுக்கு என்ன செய்ய முடியும் அவ்வளவுதான் அவருக்கு முக்கியம். வாழ்க்கையில யார் யார் நல்ல சேவைகள் செய்கின்றார்களோ காலம் கடந்து அவர்களுக்கு கௌரவம் மதிப்பு கிடைத்தாலும் மக்களின் மனதில் நிலைத்து நிற்பார்கள் என்பதற்கு அவர் ஒரு சான்று. 69 கமாண்டோஸ் ரொம்ப டைம்ல வந்து தன்னறியாமல் ஒரு தனியாரமாக ஒரு ஃபீலிங் வந்தது. ஒரு காலத்தில் நீங்கள் வேட் 69 கமாண்டோஸ் சொன்னீங்களா தன்னாரியமாக ஒரு காமெடி ஃபீலிங் இருக்கும் பாருங்கள். ஸோ இட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி ஐ இன்ஃபேக்ட் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் டு ஹவ் சர்வ் இன் 69 டு பி சர்விங் இன் 69 அண்ட் ஃபர்தர் மோர் டு சர்வ் அண்டர் டாக்டர் நவா என்ஆர்எம்ஏ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஸோ ஒரு வீரர் அந்த நாட்டுக்கு உழைச்ச வீரரை நான் கல்யாணம் பண்ணு அதில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி என் பிள்ளைங்களும் ரொம்ப பெருமைப்படுதுங்க. இந்த மாதிரி ஃபாதருக்கு யாருக்குமே கிடைக்காது அப்படின்ட்டு. போர்க்களத்தில் மார்பில் விழுந்த விழுப்புண்களை தனது வீரத்தின் அடையாளமாக தடவி பார்க்கும் நமது வரலாற்று போர் நாயகர்களின் வரிசையில் இன்றும் நம்மோடு வாழும் இவர் சாதித்த சாதனைகளை நினைக்கையில் விழிகளில் திரளும் கண்ணீரை மறைத்திட முடியுமா, அல்லது அவரது தியாகங்களை மறந்திட முடியுமா? ஒருபோதும் பலனை எதிர்பாராது, தன்னலம் கருதாது, நாட்டுக்காக வாழ்ந்து நல்ல கணவனாகவும் தன் குழந்தைகளுக்கு பாசமான தந்தையாகவும் இருந்து உறக்கம் உணவை மறந்து தேசப்பற்றை நெஞ்சில் சுமந்து வாழும் தலைமுறைக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழும் டத்தோ நவரத்னம் வரலாறு போற்றும் மாவீரன்.